அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக நேர்முகத் தேர்வு அழைப்பாணை குறித்து பல முக்கியமான விவரங்களை வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம முறையாக அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்தே வரோம் வித் ப்ரூஃபோட. அந்த வரிசையில் நமக்கு ஒரு டவுட் இருக்குது. பொதுவாக ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் தான் இந்த எல்லா போஸ்ட்டையும் போடணும். அப்போ வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டே அவங்க வந்து இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது அது மிக விரைவாக பண்ணுறாங்க, அதெல்லாம் அதுக்காக பண்ணுறாங்க, ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க போஸ்ட்டை வந்து எப்படி தேர்வு செய்கிறாங்க? அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை அவங்களாம் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களா? அவங்க எப்படி அது அவங்க வெளியிட்ட அறிவிக்கையில் என்ன போட்டிருக்கு, அது சம்பந்தமாக வரக்கூடிய சந்தேகங்களுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோவோட பதிவு. அதில் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, இவங்க கலந்தாய்வு வைப்பாங்களா, கவுன்சிலிங் வச்சு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ண சொல்லுவாங்களா, இல்லை கவுன்சிலிங் வைக்காமையே போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு ரெண்டு விதமான டவுட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நீங்களே வந்து உங்களுக்கு தெரிந்த அந்த ரிப்ளையவை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கலந்தாய்வுன்னு இருக்கா, எல்லா எக்ஸாம்லேயும் தேர்வு வைப்பாங்க, அப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த பிறகு அப்புறம் வந்து 1:3 1:10 அப்படின் இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிவி கூப்பிடுவாங்க. அதில் சிவி முடிஞ்ச உடனே ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க. ஓரல் டெஸ்ட்டில் யாரெல்லாம் சரி பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கவுன்சிலிங்கில் கூப்பிட்டு அவங்க போச்சிங்க தேர்வு பண்ணுவாங்க. தேர்வு பண்ண பிறகு அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் வாங்கின உடனே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸில் ஒரு ஆர்டர் வந்து இந்த மாதிரி நீ ஜாயின் பண்ணுங்கள், இன்றைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு வாடிக்கை வரும். இதுதான் வந்து எப்பயுமே உள்ளது. ஸோ இப்போ இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இன்டர்வியூ போஸ்ட்டே வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ லெவலில் இன்டர்வியூவே கிடையாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டு கூட இவங்க வந்து இன்டர்வியூ கொண்டு வராங்க. அதுவே வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டை வந்து க்ரியேட் பண்ணுது, ஏன் வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் இந்த கவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக போஸ்டிங்கை போடும்போது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த எக்ஸாம் ஏன் வைக்கிது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ரிப்ளை என்னவா இருந்துச்சுன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து நிறையா எக்ஸாம் வச்சு போகிற டைம் ஆகும், இவங்கன்னா எக்ஸாம் உடனே பாஸ்டாக வச்சு போட்டுருவாங்க. அப்படி பாஸ்டாக வச்சு போடுற மாதிரி இருந்தால் எதுக்காக இன்டர்வியூ வச்சு போடணும், இன்டர்வியூவே இல்லாமல் எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டுடலாமே. அப்போ இது இந்த மாதிரி இது வந்து நமக்கு டவுட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து மிக வேகமாக போடணும்னா இந்த எக்ஸாம் மார்க் வச்சே போட்டிருக்கலாம். இன்னும் இன்டர்வியூக்கு ஒரு மாதம் இன்டர்வியூ இருக்குது, நவம்பர் 14 வரைக்கும் இன்டர்வியூ இருக்குது. டிஎன்பிஎஸ்சியே இன்டர்வியூ வந்தோம்ன பிறகு இவங்க எந்த அடிப்படையில் இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. அதுக்கான முறையான பதில் நம்மக்கிட்ட இல்லை. சரி ஓகே, அது இருக்கட்டும் ரெண்டாவது பட்சம். அடுத்து என்ன அப்படின்னா கலந்தாய்வு. கலந்தாய்வு நடக்குமா அப்படின்னா நமக்கு இன்னும் டவுட்டாக இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க வெளியிட்ட அந்த அறிவுரைகள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. கலந்தாய்வுக்கு அழைக்கப்படக்கூடிய அந்த கேண்டிடேட்டு அந்த லிஸ்ட்டு வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் வெளியிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெளியிட்ட பிறகு அவங்க எந்த போஸ்ட்டுக்கான கலந்தாய்வுக்கு கூப்பிடுறாங்களோ அந்த பதவிக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணும்போது அவங்க கொடுத்த அந்த கிளைம்ஸ் அடிப்படையில் சிவி நடைபெறும். அதாவது அதற்கான மூலச்சான்று அனைத்தும் கவுன்சிலிங் நடக்கும்போது சரிபார்க்கப்படும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் அவங்களை கலந்தாய்வுக்கு அனுப்புவோங்கிறாங்க. இப்போ நமக்கு டவுட்டு என்ன அப்படின்னா, சிவி தான் இன்றைக்கே முடியும், இப்போ சிவி தான் பண்ணிருக்காங்க. இப்போ கலந்தாய்வு நடைபெறும் அன்னைக்கே சிவி செக் பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனாங்க இல்லையா, அவங்களையும் சிவி செக் பண்ணுறாங்க. அப்போ சிவி இப்போ ஒரு சிவி செக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து இன்டர்வியூ மார்க் முடிஞ்சோடனே கவுன்சிலிங் போகும்போது அப்போ ஒரு சிவி செக் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. ரெண்டாவது டவுட்டு,
ஸோ கலந்தாய்வுக்கு அனுப்பப்படுறதுக்கு முன்னால் அனைத்து சான்றிதழ்களையும் கலந்தாய்வு நடைபெறும் நாள் என்று சரிபார்க்கப்படும் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கிற அன்னைக்கும் சிபி செக் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. சரி, அன்னைக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் எதுக்காக இன்டர்வியூக்கு முன்னால் சிபி செக் பண்ணணும்? அப்போ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னால் சிபி செக் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அனுப்பிச்சிட்டு ரிட்டன் எக்ஸாம் மார்க்லேயும் இன்டர்வியூ மார்க்லேயும் அதிகமாக யார் வராங்களோ அவங்களில் சில பேர்த்தை ஒரு சம் ரேசியோட கவுன்சிலிங் கூப்பிட்டு திரும்பியும் சிவி செக் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்குது. இது அடுத்து என்ன அப்படின்னா, இதில் வந்து கலந்தாய்வு நடைபெறும் போட்டிருக்காங்க இல்லையா, ஆனால் நேர்முகத் தேர்வுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பானில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த நேர்முகத் தேர்வுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பானை. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கீழே லாஸ்ட் பேண்டு த கேண்டிடேட் அது நமக்கு தேவையில்லை, கீழே த போஸ்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் வில் பி அலோகேட்டட் டு த சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் பேஸ்டு ஆன் மெரிட் அண்டு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஆப்டர்டு பை ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? இந்த டிஎன்எம்ஏஎஸ்ல டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் போஸ்ட்டை வந்து யாருக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னா, மெரிட்டில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் என்ன செலக்ட் பண்ணாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக போஸ்ட்க்கு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் கவுன்சிலிங்னு எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை, ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு, அவங்க கொடுத்த அறிவுரைகளில் கலந்தாய்வுன்னு போட்டிருக்கு. இதில் வந்து அப்படிருக்காங்கன்னா, மெரிட்டில் வரக்கூடியவங்க ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் என்ன போஸ்ட் செலக்ட் பண்ணாங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, அப்போ கலந்தாய்வுன்னு அங்கே கொடுத்துருக்காங்க இங்கே இல்லை, இது ஒரு டவுட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் வந்து சில பேர் தரவே இல்லை, அதுக்குள்ள நேச்சு உங்களுக்கு அந்த இது கால்டிகிட்டு வந்துருச்சு, இன்டர்வியூக்கானது வந்துருச்சு. நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்காங்க, சார் நான் ஆர்டர் ஆஃப் பண்ண தரவே இல்லை சார், உள்ளே அதுவே நான் உள்ளே போனோடனே கிளிக் பண்ண உடனே வந்துருச்சு. அப்போ அவங்கள எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? இன்னொன்று, ஒருத்தர் வந்து அதில் வந்து பல போஸ்ட் இருக்குது, எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுவார்? இப்போ ஏஇ சிவில் மெக்கானிக்கல்னு ஒன்றா போட்டிருக்கீங்க, இதில் சிவிலுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குது நமக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஏஇ சிவில்னால் இவ்வளோ வேக்கன்ட் இருக்கணும், அது ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அப்போ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் போடவே இல்லை. ஏஇ சிவில் மெக்கானிக்கல் அப்படி தான் போட்டிருக்காங்க மொத்தமாக, ஏஇ சிவில் மெக்கானிக்கல் இவ்வளோ போஸ்ட்டு அப்படின்னா, இல்லை ஏஇ சிவிலுக்கு எவ்வளோ வேக்கன்ட்டு, ஏஇ மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ வேக்கன்ட்டு அப்படின்னு தெரியாது. இந்த தானே அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை வச்சு போஸ்டிங் போடுறாங்க, நமக்கு அதுவும் தெரியவில்லை. கலந்தாய்வு நடக்குமா அப்படின்னாலும் நமக்கு டவுட்டாக இருக்குது. கவுன்சிலிங் வச்சா கூட கவுன்சிலிங் போகும்போது அவங்களுக்கு அந்த போஸ்டிங் தெரியும், அந்த எந்த மாவட்டம் தெரியும் கரெக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு பிளேனாக வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக தான் போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அது எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான இதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளவு போஸ்டிங் இருக்குன்னு தெரியலை. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கு முதலவே தரவே இல்லைங்கிறாங்க, தராமையே வந்துச்சுங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறாரு, அவர் கம்யூனிட்டியில் அந்த போஸ்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அர்த்தம் கொடுப்பாங்களா? எனக்கு வந்து ஏஇ பிளானிங்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அதுக்கு முன்னுமே தரேன், ஆனால் என் கம்யூனிட்டியில் அந்த போஸ்டிங்கே இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. கவுன்சிலிங் வைக்காமல் இந்த போஸ்ட்டை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணுறாங்கன்னா, அது வந்து எப்படி நமக்கு ஒரு டீட்டெயில் விளக்கத்தை கொடுக்கணும் அவங்க? ஸோ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கவுன்சிலிங் இருக்கா இல்லையா? கவுன்சிலிங் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய ஆர்டர் கொடுப்பீங்க? ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸுங்க மூலமாக ஒருத்தர் வந்து எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க? அதாவது அஞ்சு இருக்குல்ல, ஃபஸ்ட் இல்லாட்டி அடுத்தது கொடுப்போம், அடுத்தது இல்லாட்டி அடுத்தது கொடுப்போம், அஞ்சுமே அவர் கம்யூனிட்டி இல்லைன்னு என்ன செய்வீங்க? தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு மொத்தமாக தான் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டவுன் வைஸாக இவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு. ஆனால் ஏஇ சிவில் மெக்கானிக்கல்
இது எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு தனியாகவே இல்லை. உங்களுக்கு நான் என்ன ப்ரூஃபாக காட்டுறேன், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அவங்களுடைய அழைப்பாணை, இது அவங்களுடைய அறிவிக்கை. இதில் பாருங்கள், ஏஐ சிவில் மெக்கானிக்கல் மொத்தமாக 145 போஸ்ட் இருக்குது. இதில் சிவிலுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு எப்படி நான் முடிவு பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி தனியாக ஏஇ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ஓகே தான், ஏஇ மெக்கானிக்கல் அப்படின்னா ஓகே தான். இப்போ நான் வந்து ஏஇ சிவில் மெக்கானிக்கல்னால் நான் எப்படி போய் இதை செலக்ட் பண்ணுறது? அப்போ இந்த 145 வேக்கன்ட்டுங்கிறது ஃபுல்லாக சிவிலுக்கா இல்லை மெக்கானிக்கலுக்கா, அது நமக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி போட்டிருக்கலாம், ஏஇ சிவில் 58 போஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்கலாம். அப்புறம் ஏஇ கார்பரேஷன், அப்புறம் ஜிசிசி, ஏஇ கார்பரேஷன் ஜிசிசி இதெல்லாம் ஓகே வச்சுக்கலாம். சென்னை கிரேட் சென்னை கார்பரேஷன் ஓகே, ஆனால் இதை நம்ம எப்படி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியலை. அப்போ எவ்வளவு சிவில், ஏஇ சிவில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, மெக்கானிக்கல் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, சென்னை மெட்ரோ வாட்டரில் அப்படின்னு நமக்கு தெரியலை. கவுன்சிலிங் போகும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் வச்சு கவுன்சிலிங்கில் இவங்க டைரெக்டாக போய் அட்டன் பண்ணி எந்தெந்த போஸ்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்தால் தான் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் பிரிஃபரன்ஸில் கொடுத்ததை மட்டும் செலக்ட் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சியில் அப்படி பண்ணவே இல்லை. நான் டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியோ தவறோ, நமக்கு வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இந்த எக்ஸாம் வந்து நியாயமாக பண்ணுறாங்க, நமக்கு வேலை டிஎன்பிஎஸ்சி படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கானவர் இன்னும் இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி நம்பி இன்னும் இருக்காங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறது ரிட்டன் எக்ஸாமு, அந்த தெரு முடிவின் அடிப்படையில் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ அடிப்படையில் ஒரு ரேசியோட கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு போஸ்டிங் அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்க போஸ்டிங் போட்ட மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. அவங்களும் எந்த எக்ஸாம்லேயும் உனக்கு எந்த போஸ்டிங் வேணும் அப்படி செலக்ட் பண்ணுன்னு அவங்க சொல்கிறதே இல்லை. கவுன்சிலிங்கில் போய் அவங்க அட்டமே எடுத்துக்கிடுவாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில், எந்த அடிப்படையில், எந்த ஜியோ அடிப்படையில் இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மூலம் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு கால் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. அப்போ கவுன்சிலிங் இருக்கான்னு தெரியலை, கவுன்சிலிங் வைப்பாங்களான்னு தெரியலை, கவுன்சிலிங் இல்லைன்னா அவங்க கொடுத்த கொடுத்த அறிவுரை இல்லை, கடந்த அறிவு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல. தென் அடுத்து என்னென்னா, ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மூலமாக போஸ்டிங் போகிறது நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியலை. இந்த மாதிரி சிவில் மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ கோர்ஸ் இருக்குது அதுவும் தெரியல. அப்போ இந்த கேள்வியெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. இது வந்து என்னுடைய சந்தேகம் மட்டும் இல்லை, சந்தேகங்கள் பல இருக்குது. நம்ம ஒவ்வொன்றையும் டீப்பாக உள்ளே பார்க்கும்போது தான் பல டவுட்டு வெளியே வருது. இந்த டவுட்டு உங்களுக்கு இல்லை இல்லை சார் இது இப்படி இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதையும் வீடியோ போடலாம். ஸோ நான் சொன்ன இந்த கேள்விக்கெலாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு இருந்தே இவங்க ஏன் இன்ட்ரி வைக்கிறாங்க, இவங்க ஏன் இன்ட்ரி வைக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சா இவங்க வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எக்ஸாம் பாஸ்ட்டாக போட போகிறாங்க அப்படின்னா பாஸ்ட்டாக தான் இப்போ பாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்ட்ரி வைக்கணும், இன்டர்வியூ இல்லாமல் போஸ்டிங்க போடலாம்ல, இன்னும் ஒரு மாதம் ஆகுதுல்ல இன்டர்வியூக்கு. அப்போ இன்ட்ரி வைக்கணும்னு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சியே வந்து இன்ட்ரி வேணாம்ட்டாங்க ஏஐ லெவலில். அப்புறம் இவங்க வந்து ஏஐக்கு இன்ட்ரி வைக்கிறாங்க, டிப்ளமோக்கு இன்ட்ரி வைக்கிறாங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு இன்ட்ரி வைக்கிறாங்க அப்படின்னு நான் புரியலை. ஸோ அதனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அதை ரிப்ளை பண்ணுவோம். அந்த கமெண்ட் நல்லா வேல்யூவாக இருந்தால் நம்ம அதை ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ.